السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. பேர் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபுக தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மானுக்கு வாழ்த்துகள் அனைத்தும் உரித்தாக்கமாக. அல்லாஹ் நம்மின் எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள்புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிறைவான வாழ்வையும் வல்ல ரஹ்மானே நீ தந்தது புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஊருக்கு என்ன பரக்கத்தும் அபிவிருத்தி வேணுமோ அந்த பரக்கத்தையும் அபிவிருத்தியும் நிறைவாகவே நீ தந்தல் உரிமையாக. ரப்பே ரஹ்மானே அல்லாஹ், நாங்கள் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கின்றோம். உடலால், உள்ளத்தால், உறுப்புகளால் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்தருள் உரிமையாக. ரப்பே ரஹ்மானே அல்லாஹ், வெளியிலிருந்து ஆமீன் சொல்லக்கூடிய அல்லாஹ், எங்கள் தாய்மார்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களின் பரக்கத்துகளின் நீ தந்தல் உரிமையாக. நாங்கள் இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும், கலிமாவோடு வாழ வேண்டும், கலிமாவோடு மரணிப்பதற்கும் யாரெல்லாம் எங்கள் அனைவர்களுக்கும் நீ தோற்கடி செய்வாயாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் யாசின் சூராவில் சொல்வான், வனக்துபு மா கத்தமு வாசாரமும் ஒக்குள்ள செய்தி நஷ்டினாவு சீமாவின் முடி வனக்துபு மா கத்தமு. நீ செய்த அமல மொத்தம் நான் எழுதல, நீ விட்டுட்டு போன அடிச்சவர்களையும் நான் பதிவு செய்கின்றேன். அதை எந்த இதையும் குறை செய்யுமா நல்லதுலாம். இன்னும் நோயில் மோசா உனக்குமா கத்தமு ஆசாரமும் ஒக்குள்ள செய்யின் அப்பையினாவோ தீமாவே முடி. வாழுகின்ற காலகட்டத்தில் உபகாரம் செய்தவர்களாக வாழ்ந்துவிடு, அடுத்தவங்களுக்கு உபத்திரமாக வாழ்ந்து விடக்கூடாது. ஏதோ இருந்தாருப்பா என்ன இருக்கிறத விட போட்டுமே அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. நம்மளா இவனை இருக்கிறத விட போனா கொஞ்சம் நல்லா இருக்குமே, சொல்ல தாங்க முடியல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வாழுகின்ற காலகட்டத்தில் அடுத்தவனுக்கு உபகாரியாக வாழ, இல்லாட்ட வாய் முடிக்கிறீர்கள் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். என் அன்புக்குரியவர்களே, உபகாரம் இருக்குகிறது, அது எங்கே போய் விட்டுவிடும் தெரியுமா? அது சொருக்கம் வளைக்கும் உங்களை அழைத்து சென்று விடும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்தர்கள் முடியுமா? ஒரு சஹாபி மூத்தாக போறாங்க. அந்த நேரத்துல அந்த சஹாபி சொல்றாரு, எல்லாரும் களிமா சொல்லிட்டு மரணிப்பாங்க. களிமாவோடு மரணிக்கவன் அல்லாட்ட நம்ம நிறைய கேட்கணும். யாரெல்லாம் எங்களுக்கு களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாட்ட அல்லாட்ட கேட்கணும். ஏற்கடா நம்முடைய வார்த்தை கடைசி வார்த்தை களிமாவாக இருக்க வேண்டும். நெய்த்தகுக்கான ஜலீதா அவர் சொல்லிட்டு மரணிக்கிறாரு அந்த சஹாபி. நெய்த்தகுக்கான பகீதா நெய்த்தகுக்கான காமிலா அப்படின்னு சொல்லிட்டு மரணிச்சிட்டாரு. பக்கத்தில் இருந்த சஹாபிகளுக்கெல்லாம் என்ன, எல்லாரும் களிமா சொல்லிடுச்சுன்னு மறைஞ்சிப்பாங்க. லைத்தவுக்கான ஜலீதா, லைத்தவுக்கான பகீதா, லைத்தவுக்கான காமிலான்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிறாரு. காமிலா கரீபா பைதான்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிறாரு. நபிகள் நாயகம் செல்லந்தாழ்த்த மடத்தில் சஹாபிகள் கேட்டார்கள், யார் சொல்லா என்ன காரணம்? அவரு எல்லாரும் களிமா சொல்லிடுச்சு மறைஞ்சிப்பாங்க, இவர் இப்படிதான் சொல்லிட்டு மறைஞ்சிக்கிறாரு. உங்கள் தோழரை யார சொல்லா? நான் ஜிப்ரீல் கேட்டு சொல்ல வேண்டாங்க. எப்படி? நான் ஜிப்ரீல் கேட்டு சொல்ல என்ன ஏன் காரணம்? ஜிப்ரீல் வருகை தந்தார்கள், இப்பொழுது கேட்டார்கள் அருமை நாயகம் செல்லல்லாஹுங்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள். என்ன லைத்தகுக்கான ஜதீதா, லைத்தகுக்கான பழிதா, லைத்தகுக்கான காமிலான்னு சொல்லிட்டு மரணிச்சார, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது மூன்று மலக்குகள் அவர் மரணிக்கின்ற பொழுது வந்தார். எத்தனை மலக்கு? ஆனா மூணு மலக்கு மாறு. ஒருத்தர் சொன்னாரு சொர்க்கத்தை காட்டினார். ஆனா காட்டினவனே அவர் கேட்டாரா, மௌத்தாக போகக்கூடிய ஆளு எதுக்கு இந்த சொருக்கம் பண்ணு? எப்படி மௌத்தாக கூடிய நேரத்துல அல்ல நமக்கு இந்த பாக்கியத்தை தரணும். ஏற்க நம்ம நினைச்சுக்கிறது ஏதோ நம்ம அங்கே நிரந்தரமா வாழ நினைச்சிக்கிறோம். இசா சொல்லுக்கு போன ஆளு அடுத்த பஜில் இருக்காங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அதை நினைச்சு நம்ம வாழ்ந்தோம் என்றால் அது யாரு நினைத்து வாழ்வது கிடையாது. யாருக்கு எப்படி வருகும் தெரியாது, 180 வரும் தெரியாது. ஆனால் வாழ்கின்ற காலகட்டத்தில் நல்ல விதமாக வாழ்ந்துவிட்டு சென்று விட வேண்டும். உபகாரியாக இருக்கிற மௌத்து இன்பு 5 வரும், 6 வரும், 60 வரும்,
மூணில வரும் இல்லை, உள்ள இருக்குகின்ற பொழுதும் வரும். மௌத்து எங்க எப்போ வரும், எந்த நொடியில் வரும் தெரியாது. ஆனால் நல்ல விஷயமாக நாம் மரணித்து சென்று விட வேண்டும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தந்தர்கள் புரியுமானாக. இப்ப அவர் கேட்கிறார், மௌத்தாக கூடிய நேரத்தில் கேட்காரு, எனக்கு ஏன் இந்த சொர்க்கத்தை காட்டுனீங்க? முதல்ல லைத்தகுக்கான ஜதீதா, லைத்தகுக்கான ஜதீதாங்கிறார். ஏன் இந்த சொர்க்கத்தை காட்டுற அப்படின்னு அவங்க மலக்குகள் சொன்னாங்கன்னா, நீ ஒரு ஆட்ட தெருவில் நடந்துட்டு போன, ஏன் நீ ஒரு ஆட்ட தெருவில் நடந்து போன, ஒருத்தர் ஆணை இல்லாம வந்தார், ஒருத்தர் ஆணை இல்லாம வந்தாரு. அவருக்கு உடனே அவரு கேட்டார், ஆடை இருக்குதான்னு யாசம் கேட்டாரு. நீ உடனே என்ன செய்ய, நீ போட்டிருந்த ஆடையை எடுத்து கொடுத்துட்ட. அட, நீ போட்டிருந்த ஆடை எடுத்து கொடுத்த, லைத்தகு காண ஜெதிதான், இது புதுசா இருந்தா இதை விட பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னாரா. அட, மரணத்தினுடைய நேரத்துல அந்த மலைக்கிட்ட பேசுறாரு, எவ்வளவு பெரிய வாக்கியம் பெற்றவர், லைத்தகு காண ஜெதிதான், பழைய ஆடைக்கே இந்த சொருக்கம் கிடைக்கலாம், புது ஆடை கொடுத்திருந்தா எவ்வளவு பெரிய வாக்கியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, மரணத்தினுடைய நேரத்துல புது ஆடை கொடுத்திருக்கலாம, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. சரி, லைத்தவு காண பையிதா, இடத்துல தூரமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு இப்ப மலைக்கிட்ட இவர் கேட்கிறார். இந்த செய்திய இப்ரே அலிஸ்லாம் பெருமானார் இடத்தில் சொல்கிறார்கள், பெருமானார் செல்லும் அரசும் சாமி இடத்தில் சொல்கிறார்கள். அப்ப புதுசா அதாவது தூரமா இருந்தா நல்லா இருக்குமே. ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காட்சி நடந்து வந்தார், வயசான ஆடு, வயசான ஆடு தொழுகைக்கு நடந்து கொண்டு வந்தார், கம்பை ஊனிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார், அவரால் நடக்க முடியவில்லை, அவரை நீ தூக்கிட்டு வந்துட்ட, அதுக்கு தான் இந்த சொர்க்கம். ஆனா மூணு சொர்க்கத்தை ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு சொர்க்கத்தை காட்டுறாங்க. அப்போ அவர் சொன்னாரா, சே இன்னும் கொஞ்சம் தூரமா இருந்தா இன்னும் தூரத்துல தூக்கி வந்திருப்பேன், இது 2 கிலோமீட்டர் ஆயிட்டு, ஒரு 10 கிலோமீட்டர் இருந்தாலும் நான் பயசல் தூக்கி வந்துருவேன் அப்படின்னு. லைத்தொகு கால பயிதான், தூரமா இதை விட தூரமா இருந்தா சொர்க்கு நல்லா இருந்திருக்குமே. அடுத்து இன்னொரு மலைக்கு வந்தாரா, இன்னொரு மலைக்கிட்ட பேசினத ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, லைத்தொகு கால காவிலா, பரிபூர்ணமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதான் லைத்தகுக்கான காமில பரிபூர்ணமா இருந்தா நல்லா இருக்குமே. அப்போ ஏறத்துல இதுக்கு என்ன விளக்கம், இவர்கள் எத்தனை இதுக்கு சொல்லாங்க, அவர் மூத்தா அவங்கள அந்த மலைக்கு ஒரு சொர்க்கத்தை காட்டினாரு. என்ன அப்படின்னோடனே, எதுக்கு இந்த சொர்க்கம் கேட்டாரு, நீ ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு இருந்த, அதுல பாதி ரொட்டி இருந்துச்சு, உன் வீட்டுல ஒருத்தர் யாசகம் கேட்டு வந்தான், யாசகம் கேட்டு வந்தோம், நீ என்ன செஞ்சிட்ட, அந்த பாதி ரொட்டி அப்படியே கொடுத்துட்ட. ஆனா பரிபூர்ணமா ரொட்டியா இருந்தா இதை விட சொல்ற சூப்பரா இருக்கும் அப்படின்னா. என் அன்பு கூடியவர்களே, நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், வாழ்க்கையில் உபகாரம் செய்தவர்களாக வாழ வேண்டும். அல்லாத வாழ்க்கையை தந்தது புரியுமானங்க, நாம எப்படி வாழ்றது மட்டும் நம்ம யோசிக்கணும், அடுத்தவங்களே நம்ம யோசிக்க வேணாம், அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் நம்ம யோசிக்கணும். அப்ப நம்ம எப்படி உபகாரிய வாழணுமா, இழைக்க அல்லா உபகாரம் செய்தது போல நீ பிறருக்கு உபகாரம் செய், அதுதான் குர்ஆன் சொல்லுகின்றது. குர்ஆன் சொல்லி தருகின்ற பாடம் அதுதான். ஒரு சஹாபி மிருகத்து மேல அவளை பாத்திரமா இருப்பாங்க, மிருகத்துக்கு கூட உபகாரம் செய்யறாங்க, மிருகத்துட்டு இருக்கும் தெரியுமா உபகாரம், நாய்க்கு போட்டாலும் கூட இந்த வாழை ஆட்டிக்கிட்டே வரும், சுத்தி சுத்தி வரும், நீ பாருங்களேன் அதை வளர்க்கிட்டு பொழுது. ஒரு மிருகத்தை ஒட்டெடுத்து மேல ஒரு சாமி அவ்வளவு பாத்தோம், அது என்ன கேட்கறது அதைத்தான் வைக்க விடுப்பாரு, பிள்ளை மாறி சில பேர் மிருகங்களை பிள்ளைகள் மாதிரி வளர்ப்பாங்கல்ல, அவரு ஒட்டகத்தை ரொம்ப நேசிச்சார். காரணம் கேட்டா அல்லா குர்ஆன் சொல்லிட்டான், அப்பதான் எங்க ஊருவனே இல்ல லிபிலி கைப்ப கொலைக்காது, ஒட்டகத்தை நான் எப்படி படைச்சிருக்கேன் நீ பாத்திருக்கியாண்டு அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்ல ஒட்டகத்தையே கொஞ்சம் பாத்தோம், ஒட்டகத்து மேல பாத்தோம், அந்த ஒட்டகத்தை நானும் சாப்பிடாம இருந்துச்சு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அந்த சாபி முறையிட்டாரு, யார சொல்லலாம், என் ஒட்டகம் சாப்பிடல என்னன்னு நீங்க கேட்டுட்டாருங்க. ஆனா உமா சாப்பிடறாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல புள்ள சாப்பிடறாட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், மனைவி சாப்பிடறா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், மிருகம் சாப்பிடல அது கவலைப்பட்டா என்ன நம்ம போனா என்ன இருந்தா என்ன நம்ம நினைச்சிட்டு போயிருவோம். ஆனா அந்த சாபி ரொம்ப கவலைப்பட்டாரு, யார சொல்லலாம், அந்த மிருகம் சாப்பிடல, அவளை பாசமா வளர்த்தேன், எதை கேட்டாலும் கொடுப்பேன், நம்ம சின்ன பிள்ளைய சாக்லேட் கேட்டாலும் கொடுத்து வர மாதிரி நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன், அதை நினைச்சு சாப்பிட கொடுத்தேன், ஆனா இப்ப 2 நாள் சாப்பிட முறைக்கு யார சொல்லலாம், ரொம்ப மன வேதனையை நான் இருக்கிறேன். அந்த உத்தகத்தை அழைத்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்கிட்ட நபிமார்கள் எல்லா மிருகங்களோடு பேசியிருக்கின்றார்கள், அவர்களுக்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏமா நீ சாப்பிடலன்னு கேட்டாங்க, ஒட்டகத்திட்ட யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏன் சாப்பிடல, யா ரசூலுல்லாஹ் ஒட்டகம் பேசியது நபிகள் பெருமானார் இடத்திலே, யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், என் எஜமான் என்னை அப்படித்தான் வளர்க்கிறார், சாதாரணமா வளர்க்கல, எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கல. சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்களே, எங்க அத்தா இருக்கிறாங்களே சூப்பர் டாடி,
ஆனா எங்க அத்தா இருக்காங்க சூப்பர் டாடி ஒண்டர்ஃபுல், எங்க அத்தா மாதிரி யாரும் கிடையாது அப்படிம்பாங்களா, அது மாதிரி எங்க ஒட்டுமை சொல்லிச்சு எங்க எஜமான் சூப்பர் எங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், எங்க எஜமான வேலை பழுது அழுது அதிகம், ஆனா மகரிபு தொழுவாரு இஷா தொழ மாட்டாரு. எப்படி மகரிபு தொழுவாரு இஷா தொழவும் அப்படி தூங்கிடுவாரு. எனக்கு உபகாரம் செய்தால் நான் உபகாரம் செய்ய வேணாமா என்று அழுது கொண்டே சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தினுடைய நெத்தியை பிடித்து முத்தம் கொடுத்து சொன்னார். முத்தம் கொடுத்து விட்டு அந்த தாவியை பார்த்து சொன்னார், பார்த்தீர்களா எவ்வளவு உபகாரியாக உங்களுக்கு இருக்குகின்றது என்று. நீங்கள் சுபுகு தொழுகவில்லை, நீங்கள் இஷா தொழுகவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. நீங்கள் முனாஃபிக்குடைய இஷ்ட வந்துருவீங்க அப்படின்னே. அப்படியானால் என் அன்பு குறிப்பிலே எவ்வளவு உபகாரியாக இருந்திருக்கின்றது. நாமும் மிருகங்கள்கிட்ட கூட உபகாரத்தன்மை இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற காலகட்டத்தில் உபகாரம் செய்தவர்களாக வாழ்வதற்கெல்லாம் தொண்டிக்கு செய்வாராக. சில மனைவி முறைகளுக்கு உருவாகி உபரக்கான